வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். கில் தெம் வித் யுவர் சக்ஸஸ், லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, பரி தெம் வித் யுவர் ஸ்மைல், ஆல்வேஸ் பீ ஹாப்பி. உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 16:9 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இமேஜின் இருக்கும். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷன் வந்து நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ கிரியேட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் ஒரு 20 செகண்ட் மட்டும் ட்ராக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் 30 செகண்டுக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிடுங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணுங்கள் அந்த வீடியோவை. மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோவாகும் க்ரீன் ஸ்க்ரீனு. ஸோ இப்போ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா குரோமோக்கின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதை எனேபிள் பண்ணிடுங்க. இப்போ எனேபிள் பண்ணிட்டு டிக்கைக்கான கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் வந்து க்ரீன் கலரில் தான் ஷோ ஆகும். ஸோ இதோட கலர் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஸ், இப்போ க்ரீன் கலராக இருந்தால் உங்களுக்கு க்ரீன் கலரே நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஸ் தேவைப்பட்டால் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 10 கொடுத்துக்கோங்க. இப்போ 10 கொடுத்துட்டு அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. இப்போ செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக அப்படி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த கலர் தேவையோ, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிங்க் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த கலர் வேணாலும், நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டிக்கைக்கான கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீனே போதும்னா நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனே கூட எப்படி இருந்ததோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. இப்போ வந்து லைட்டாக வீடியோ வந்து மூவ் பண்ணுங்கள். இப்போ எந்த இடத்துல வந்து ஃபோட்டோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ நம்ம வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதை லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் இருக்கும். இப்போ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 dots இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. இப்போ பேக் கொடுத்துட்டு லைட்டாக வீடியோ வந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் இப்படி தான் ஷோ ஆகும். இப்போ இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேமில் ஆட் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து நம்ம கீ ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வீடியோ வந்து எங்கே கம்ப்ளீட்டாக முடியுதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிளாக்காக அப்படி ஷோ ஆகும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து உங்களுக்கு முடியுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இமேஜுக்கு வந்து நம்ம கீ ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன் கீ ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ நீங்கள் வீடியோ லைட்டாக மூவ் பண்ணுறப்ப அந்த ஹார்ட் அந்த எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரைட் சைடில் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபோட்டோஸும் அதே மாதிரி அந்த சைடில் மூவ் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு ஒரு கீ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவோட எண்டிங் போயிடுங்க. ஃபோட்டோட எண்டிங் போயிட்டு இங்கே ஒரு ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ ஃபோட்டோ வந்து இப்படி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்த்தா தெரியும். ஸோ எண்டிங் வந்து நான் கரெக்டாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மறைதுன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்து இப்போ டிக்கைக்கான கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸும் கரெக்டாக மூவ் ஆகும். அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி கூட செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ண வாட்டி செகண்ட் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு எகைன் நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு அதே மாதிரி 3 dots கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக்கு. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், ஃப்ரேம் வந்து எங்கே இருக்கோ கரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸை வந்து நீங்கள் அங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃப்ரேமும் எங்கே முடியுதுன்னு கரெக்டாக மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஃப்ரேம் வந்து முடியாமல் இருந்தால் ஃபோட்டோவோட டியூரேஷனை லைட்டாக இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ வந்து லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த செகண்ட் ஃபோட்டோவோட ஃப்ரேம் வந்து எங்கே முடியுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல முடியுது. ஸோ இப்போ கரெக்டாக தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட நீங்கள் ஜூம் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிற மாதிரி இப்போ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போங்க. அது எனேபிள் பண்ணிட்டு கீழே ஃபெதர்னு இருக்கும். ஸோ ஃபெதரை வந்து கொஞ்சம் 35 அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நீங்கள் அதே மாதிரி தான் 1 by 1 அந்த ஃபோட்டோ வந்து எங்கே முடியுதோ அங்கே வந்து நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து கரெக்டாக வந்து எல்லா ஃப்ரேம்லேயும் அந்த ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் வீடியோஸ் வந்து கரெக்டாக இதில் வந்து ஆட் ஆகிடும்.
இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. இப்போ வந்து நம்ம சாங் ஆட் பண்ணோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஓன ஆடியோ இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ண லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து எல்லாமே கரெக்டாக நம்ம வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்களா மட்டும்தான் நம்ம என்ன ஸ்டெப்ஸ் பண்ணோம்ன்றது உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கரெக்டாக அந்த ஃபோட்டோ அந்த ஃப்ரேம் அந்த பேக்கில் இருக்க அந்த ஃப்ரேமில் கரெக்டாக வந்து ஆட் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் பிங்க் கலர் வந்து கொடுத்துருக்கேன் கலரிங்கு. ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப இதில் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டியில் வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஃப்ரேம் ரேட்னு இருக்கும் அதில் மட்டும் 60 கொடுத்துருங்க. அப்போ தான் வீடியோ வந்து ஸ்மூத்னஸாக இருக்கும். இப்போ வீடியோவை சேவ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.